தொடர்வது விரைவு செய்திகள். விழுப்புரம் நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளர்களின் சங்கத்தின் சார்பில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மற்றும் நோய் தடுப்பு பொருட்கள் சுகாதாரத்துறையிடம் வழங்கப்பட்டது. நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இந்த பொருட்களை அதிகாரிகளிடம் வழங்கினார். மற்றொரு நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனம் சார்பில் 100 குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் இந்த பொருட்களை வழங்கினார். சென்னை நகரில் கொரோனா பொது ஊரடங்கு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக 4106 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் சுற்றியதாக 1889 இருசக்கர வாகனங்கள், 70 ஆட்டோக்கள் உட்பட 2582 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணியாமல் சென்றதாக 2672 வழக்குகளும், சமூக இடைவெளியை கடைபிடிக்காதது தொடர்பாக 253 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு அறிவித்த வழிகாட்டுதல்களை மீறி செயல்பட்ட 5 கடைகள் மூடப்பட்டு 1,76,300 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் 12 பேருக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறை அமலாக்கப் பிரிவு சிறப்பு தலைமை இயக்குநர் கரண் சின்ஹா டி மற்றும் மீட்புத்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏடிஜிபி விஸ்வநாதன் காவல்துறை வீட்டு வசதி வாரிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏடிஜிபி ஆபாஷ்குமார் காவல்துறை சிவில் சப்ளை சிஐடி பிரிவின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை நிலைய ஏடிஜிபி சீமா அகர்வால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய ஏடிஜிபியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏடிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் காவல்துறை அமலாக்கப் பிரிவின் ஏடிஜிபியாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடலோர பாதுகாப்பு படை ஏடிஜிபி வன்னிய பெருமாள் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றப்பிரிவு ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஏடிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் காவலர் நலப்பிரிவின் ஏடிஜிபியாக பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் கடலோர பாதுகாப்பு பிரிவின் ஏடிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மண்டல ஐஜி சங்கருக்கு தலைமை நிலைய ஏடிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜி அமல்ராஜுக்கு காவல்துறை செயல்பாட்டு பிரிவின் ஏடிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் ஜெயராமுக்கு மனித உரிமைகள் மற்றும் சமூக நீதி பிரிவின் கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் கணினி மயமாக்கல் பிரிவு கண்காணிப்பாளர் வருண்குமார் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிஆர்பிஎஃப் பொது இயக்குநர் குல்தீப் சிங்கிற்கு தேசிய புலனாய்வு முகமையின் பொது இயக்குநர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் தற்போதைய பொது இயக்குநர் YC மோடி வரும் 31ஆம் தேதி ஓய்வு பெற இருப்பதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமைக்கு புதிய பொது இயக்குநர் நியமிக்கப்படும் வரை அல்லது மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை குல்தீப் சிங் இந்த பதவியை வகிப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் எம் ஆனந்த கிருஷ்ணனின் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி அளிக்கும் உன்னத உட்கட்டமைப்பை வலுவாக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழை உலகெங்கும் பரப்பியவர் ஆனந்த கிருஷ்ணன் என்று அவர் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மாணவர்களின் உயர்கல்வி கண்களை திறந்தவர் என்றும் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட சிறப்பாக பணியாற்றியவர் ஆனந்த கிருஷ்ணன் என்றும் MK ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி வனிதா உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வனிதாவின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநில அரசு ஒளி மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. வழிபாட்டு தலங்கள், திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் வாகனங்கள் நிர்ணயித்த அளவுக்கு அதிகமான ஒளி எழுப்பினால் விதிக்கப்படும் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக இந்த சட்டத்தை மீறும் தனிநபருக்கு விதிக்கப்படும் அபராதம் 1000 ரூபாயும், வழிபாட்டு தலங்களுக்கு 5000 ரூபாயும், உணவு விடுதிகளுக்கு 10000 ரூபாயும் அபராதம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஒளி எழுப்பும் கருவிகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது.